ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லங்கா பட்ஜெட் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரிய இனிப்பான வட்லாப்பம் எவ்வாறு செய்யலாம் என்ற ரெசிபியுடன் வந்துள்ளேன். இதற்கு தேவையான பொருட்கள் இங்கு காட்டியுள்ளேன். நான் 20 முட்டைகளுக்கே இன்று வட்டலாப்பம் செய்கின்றேன். நீங்கள் உங்களது தேவைகளுக்கேற்ப அளவுகளை மாற்றிக்கொள்ளலாம். 20 முட்டைகள், 750 கிராம் வெல்லம் எடுத்துள்ளேன். பொதுவாக கித்தூர் கருப்பட்டியில் தான் வட்டலாப்பம் செய்வார்கள். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் எனக்கு கித்தூர் கருப்பட்டி கிடைக்கவில்லை, அதனால் வெல்லம் எடுத்துள்ளேன். மிகவும் திக்கான தேங்காய்ப்பால் 1 கப், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன். வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னால இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாருங்கள், எவ்வாறு வட்டலாப்பம் செய்யலாம் என்று பார்ப்போம். முதலில் இடித்து வைத்திருந்த வெல்லத்தை ஒரு அடுப்பில் பேன் ஒன்றை வைத்து சூடாக்கி அந்த வெல்லத்தை இட்டு பாகு ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நான் 1/2 கப்பை விட, 1/2 தேநீர் கப்பை விட மிகவும் குறைந்த நீரையே பயன்படுத்தியிருக்கிறேன். விரும்பினால் நீங்கள் எடுத்து வைத்த தேங்காய் பாலில் ஒரு பகுதியை பயன்படுத்தி கொள்ளலாம். நீர் அதிகம் ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த நீரில் இந்த வெல்லம் நன்கு கரையும் வரை அதனை காய்ச்ச வேண்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நன்கு கரைந்து கொதிநிலை பக்குவத்தை வந்துவிட்டது. எனவே இதனை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வையுங்கள். இப்போ வட்டலாப்பம் செய்வதற்கு பாத்திரம் எடுக்கின்றேன். இட்லி பாத்திரம் மிகவும் பொருத்தமாக இருந்ததால் நான் இட்லி பாத்திரமே எடுக்கின்றேன். நீங்கள் ரைஸ் குக்கரில் கூட செய்து கொள்ளலாம். அதற்குள் வைக்கக்கூடிய ஒரு கோப்பையும் எடுத்து நான் தயார்படுத்துகின்றேன். இப்போ அந்த கோப்பையை எடுத்து மாஜரின் தடவி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 20 முட்டைகளையும் இவ்வாறு உடைத்து ஒரு பெரிய கோப்பையில் ஊற்றி அதனை நன்கு அடித்து கொள்ள வேண்டும். நான் இங்கு ஹேண்ட் விஸ்க் பயன்படுத்தியே அதனை கலக்கிக் கொள்கிறேன். மிக்சி பயன்படுத்த வேண்டாம், ஏனென்றால் மிகவும் சாஃப்டாக வட்டலாப்பம் வந்துவிடும். எனவே கையாலேயே முடிந்தவரை கலக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் தயார்படுத்தி வைத்திருந்த வெள்ளப்பாகு எடுத்து தேங்காய் பாலை அதில் கலந்து நன்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ அந்த கலவையையும் நாம் அடித்து வைத்த முட்டையில் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எவ்வளவு அழகாக நிறம் மாறியிருக்கிறது. இந்த நிறம் போதாவிட்டால் நீங்கள் பிரவுன் சுகர் கூட இன்னும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் பயன்படுத்தி இருக்கின்றேன். அதனையும் இதனில் இட்டு கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து வெனிலா எசன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன். வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் பவுடர் என்பன உங்கள் தேவைக்கேற்ப அளவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். முட்டையின் வாசனை இல்லாமல் இருப்பதற்காகவே இதனை பயன்படுத்துகின்றோம். இந்த கலவையை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் வெள்ளத்தில் மண் இருக்கும். இப்போ இந்த கலவை ரெடியாகிவிட்டது. இந்த கோப்பையில் நான் மாஜரின் அல்லது நெய் தடவியே பயன்படுத்துவேன், ஏனென்றால் கவிழ்ப்பதற்கு ஈஸியாக இருக்கும். இன்று நெய் பயன்படுத்தியுள்ளேன். பாருங்கள், இந்த இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து நீரை ஊற்றி சூடாக்கி கொள்ள வேண்டும். ஆவி வருகின்றது பாருங்கள். இந்த ஆவியில் தான் இந்த வட்டலாப்பம் நன்கு அவிய வேண்டும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தின் மேலே உள்ள தட்டை வைத்து அந்த கோப்பையை வைத்து நன்கு மூடிக்கொள்ளுங்கள். மூடி நன்கு இறுக்கி மூட முடியாவிட்டால் அதுக்கு மேல் ஏதாவது ஒரு பாரத்தை வைத்து மூடிவிடுங்கள். 45 நிமிடம் கழித்தவுடன் இந்த வட்டலாப்பம் இவ்வாறு தான் இருந்தது. பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. அதனை கவிழ்த்து கொட்டி இவ்வளவு அழகாக இதனை தயார்படுத்தியுள்ளேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு புது ரெசிபியோடு வருகின்றேன்.